அதிமுக கழக பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் திரண்டு வந்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். சென்னை பசுமைவழிச்சாலையில் உள்ள அதிமுக கழக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமியின் இல்லத்தில் முன்னாள் அமைச்சர் காமராஜ் தொண்டர்களுடன் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். அதிமுக கழக பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தூசி மோகன் மற்றும் அமைப்பு செயலாளர் முக்கூர் சுப்பிரமணியன் தலைமையில் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். சென்னை புறநகர் மாவட்டம் சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே பி கந்தன் தலைமையில் நிர்வாகிகளும் தொண்டர்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். இதேபோல் 182வது வார்டு மாமன்ற உறுப்பினர் கே பி கே சதீஷ்குமார் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் தலைமையில் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். அதிமுகவின் பொதுச் செயலாளராக எடப்பாடி கே பழனிசாமியை நேரில் சந்தித்த முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் கழக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளுடன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். அதிமுக பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற எடப்பாடி கே பழனிசாமியை முன்னாள் அமைச்சர் கே சி கருப்பணன் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுடன் நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். இதேபோன்று கட்சியின் அமைப்பு செயலாளர் எஸ் டி கே ஜக்கையன் தலைமையில் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் அதிமுக பொதுச் செயலாளரான எடப்பாடி கே பழனிசாமியை நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். அதிமுக பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றுள்ள எடப்பாடி கே பழனிசாமியை சென்னை பசுமைவழிச்சாலை இல்லத்தில் அவரது அனைத்து மக்கள் அரசியல் கட்சியின் தலைவர் ராஜேஸ்வரி பிரியா நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். பிரதான எதிர்க்கட்சியின் தலைவராக இருக்கும் அண்ணன் திரு எடப்பாடி அவர்கள் கழகத்தின் பொதுச் செயலாளராக பதவியேற்றுள்ளார். அந்த மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை வந்து நேரில் சந்தித்து அவருக்கு நேரடியாக வாழ்த்து தெரிவித்தோம். அதாவது ஒரு நாட்டில் வந்து எந்த அளவுக்கு ஆளுங்கட்சிக்கு முக்கியத்துவம் இருக்கோ அதே அளவுக்கு எதிர்க்கட்சிக்கும் முக்கியத்துவம் இருக்கு. அந்த வகையில் மிக சிறப்பான ஒரு தலைவராக இன்னைக்கு இருக்காரு.